வணக்கம். கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியை காண்பதற்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வரவேற்பு. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 to 11 மணி வரை ஒளிபரப்பாகிறது. இது ஒரு நேரடி ஒளிபரப்பு. எதுக்காக லைவ் அப்படின்றத கேட்டால் அதற்கான விடை தொடர்ந்து இதை பார்ப்பவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில்களை இங்கே அரங்கில் யாரும் சொல்லப்போவதில்லை, நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. உங்களுக்குள்ளேயே முணுமுணுத்துக்க போகிறதில்லை, உங்கள் சக குடும்பத்தினரிடம் மட்டுமே அதை வெளிப்படுத்திக்க போகிறதில்லை, எங்ககிட்ட சொல்ல போகிறீங்க. எப்படி எங்களை தொடர்பு கொள்வதுன்னு கேட்டிங்கன்னா அதற்கான தொலைபேசி எண்கள் இதோ ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்கு, அதை பாருங்கள். உள்ளூர் நேயர்களுக்கு ஒரு எண், வெளியூர் நேயர்களுக்கு ஒரு எண், வெளிநாட்டு நேயர்களுக்கு ஒரு எண் என்று இங்கே உள்ளது. இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது. ஏனென்றால் உங்களுக்கு அந்த பதில் தெரியும் போது அந்த நொடியில் இந்த எண் வருமானு சொல்ல முடியாது இல்லையா, அப்பப்போது வந்து கொண்டே இருக்கும் என்பது வேறு விஷயம். அதனால் இந்த எண்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே சொல்கிற இரண்டு வேண்டுகோள்களை மீண்டும் முன்வைக்கிறேன். முதலாவது, ஏதோ ஒரு பதில் தெரிந்தவுடன் எங்களை அணுகுங்கள். அது சரியான விடையா தவறான விடையான்றதெல்லாம் அப்புறம், ஆனால் எந்த விடையும் இல்லாமல் எங்களை அணுகிடாதீங்க. ஏன்னா எங்களை அணுகிற பிறகு இந்த கேள்வியை ஒரு தடவை சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு க்ளூ சொல்லுங்களேன் அப்படின்றதெல்லாம் கேட்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் டிவி வால்யூமை குறைச்சிட்டு தயவு செஞ்சு பேசுங்க, இல்லைன்னா மொத்த நிகழ்ச்சியுமே ஒரு வேடிக்கையான ஒரு பரிணாமத்தை அடைஞ்சிடும். சொல்கிறது எதிரொலிக்கிறது கொஞ்சம் தாமதமாக அடையிறது, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் மீண்டும் நமது நேயர்களுக்கு இந்த வேண்டுகோள் இதுதான், உங்கள் டிவி வால்யூமை நன்கு குறைத்துவிட்டு பிறகு எங்களை அணுகுங்கள். அது மட்டும் இல்லை, சரியான விடை சொல்கிற 5 நேயர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன. அதாவது குறிப்பிட்ட 5 கேள்விகளுக்கு சரியான விடைகளை யார் அளிக்கிறார்களோ அவர்களுக்கு பரிசு விரைவில் வந்து சேரும். அது எந்த அந்த 5 கேள்வி அப்படின்னு கேட்டால் அது இப்போ சொல்ல முடியாது, நிகழ்ச்சியின் இறுதியில் தான். ஏற்கனவே நாங்கள் தேர்ந்தெடுத்து வைக்கப்பட்டிருக்கிற கேள்விகளவை அதற்கான சரியான விடையை யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பரிசு அடையும். சரி, முதல் கேள்விக்கு போயிடலாம். முதல் கேள்வி, எந்த நாட்டுடன் இந்திய இராணுவம் புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை வாங்க உள்ளது? அதாவது அந்த நியூக்ளியார் சப்மரீனோட பெயர் சக்ராத்ரி. ஸோ எந்த நாட்டுடன் திட்டமிட்டு இந்திய இராணுவம் இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை வாங்க உள்ளது? நீங்கள் அந்த நாட்டோட பெயரை சொல்லணும். அந்த சப்மரீனோட பெயர் சக்ராத்ரி. விடை தெரிந்தவர்கள் உடனடியாக எங்களை அணுகலாம். தொலைபேசி எண்கள் அங்கே கீழே வந்து கொண்டிருக்கின்றன. ஹலோ, ஹலோ, உங்க பெயர்? என் பேர் வசந்தா. வசந்தா மேடம், டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. டிவி வால்யூம் குறைச்சிட்டீங்களா? வசந்தா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நீங்க? எந்த ஊர்? ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து பேசுறேங்க. ஸ்ரீபெரும்புதூர், இது தெரியுங்களா உங்களுக்கு விடை? எந்த நாடு அது? அது வந்து கொரியா. கொரியா அல்ல, கொரியா என்பது சரியான விடை இல்ல. வேற ஏதாவது நேயருக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். ஸ்ரீபெரும்புதூர் நேயர் கொரியா என்றார், ஆனால் அது தவறான விடை. ஹலோ, ரஷ்யா சார். ரஷ்யா மேடம், எங்க இருந்து? மதுரை ஜெயபாலன். ரஷ்யான ரொம்ப சரியா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். ரஷ்யாவுடன் தான் நாம இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை வாங்க போகிறோம். உங்களுக்கு இன்னொரு தகவல், இந்த நீர்மூழ்கி கப்பலெல்லாம் நம்ம உல்லாச பயணத்துக்கெல்லாம் வாங்கிட முடியாது. அதே போல பொருள்களை ஏற்றிச் செல்லவும் நம்ம பயன்படுத்த மாட்டோம். போர்க்காலங்களுக்காக மட்டுமே தயாரிக்கப்படுபவை இந்த சப்மரீன்ஸ் என்பவை. அதனால தான் ஏன்னா ஒரு எதிரிக்கு தெரியாமல் தண்ணிக்குள்ளே போனோம் இல்லையா, அதுக்காக. சரி, சரியான வேடையை நீங்கள் கூறினீங்க, வாழ்த்துக்கள். அடுத்த கேள்விக்கு செல்லலாம். இரண்டாவது கேள்வி இதோ உங்கள் முன் வருகிறது. முதல்ல இந்த வீடியோவை பார்த்துருங்க, அதுக்கப்புறம் இந்த கேள்வியை மேலும் தெளிவாக நான் சொல்லும் போது நீங்கள் பதில் அளிக்கலாம். இதை நீங்கள் பார்த்தீங்க. இதில் வந்து சில கதாபாத்திரங்கள் வந்தன. அதில் வில்லன் போல ஒரு கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருந்தது.
அதாவது ஜோடியாக வருகிறவர்களை தவிர தனியாக ஒரு வில்லன் போல ஒரு கதாபாத்திரம், முகத்தில் எதையோ ஆப்பிட்டிருக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்தது. அந்த சரித்திர கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? அதாவது உங்களை அந்த நடிகரோட பெயரை கேட்கல, அந்த நடிகர் ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்தை ஏற்று அந்த படத்தில் நடித்திருக்கிறார், அந்த சரித்திர கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? ஹலோ, ஹலோ, உங்க பெயர்? ஹலோ, லலிதா சார். லலிதா, எங்கிருந்து பேசுறீங்க? அண்ணா நகர். அண்ணா நகர், என்ன விடை? யார் அந்த பாத்திரம்? அதுல ஒரு வில்லன் மாதிரி ஒரு கதாபாத்திரம் பாத்தீங்க இல்லையா, அவர் யார்? அந்த கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? அந்த கேரக்டர் பெயரை சொல்றேன். இட் இஸ் எ ஹிஸ்டாரிக்கல் மூவி. சரித்திரத்தில் இடம்பெற்ற அந்த மன்னனின் பெயர் என்ன? அதை நீங்க சொல்லணும். அலெக்சாண்டரா? இல்ல, நம்ம வழக்கமா அலெக்சாண்டருக்கு அணிகப்படுகிற எந்த உடையும் அங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். வேற ஒரு நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகே சார், தேங்க் யூ, தேங்க் யூ. இதோ வருகிறார் பாருங்க, இவர்தான். அந்த கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? இதோ இவர்தான். இது எந்த கதாபாத்திரம்? ஹலோ, ஹலோ, என் பேர் நாராயணமூர்த்தி, நான் போரூர்ல இருந்து பேசுறேன் சார். நாராயணமூர்த்தி, போரூர்ல இருந்து. அந்த கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? அலாவுதீன் கில்ஜி தான் அந்த மன்னனின் பெயர். மிகச்சரியாக சொன்னீர்கள், வாழ்த்துக்கள். இந்த அலாவுதீன் கில்ஜி வந்து அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலயே இறந்துட்டார். அவருடைய சித்தப்பா ஜலாலுதீன் என்பவர் தான் அவரை வளர்த்தார். ஆனால் காலப்போக்கில் தன்னுடைய சித்தப்பாவையே அவர் எதிர்த்து அழிச்சிட்டு இவர் மக்களாட்சிக்கு வந்தார். பலரை பொறுத்தவரை அலாவுதீன் கில்ஜி பல தவறான செயல்களை செய்தவர். ஆனால் சிலர், அரித்திர சரித்திர ஆசிரியர்கள், அவர் நிர்வாகத்தில் மிகச்சிறந்தவர் என்று கூறுகிறார்கள். அந்த பெயர் அலாவுதீன் கில்ஜி என்பதை சரியாகவே நேயர் கண்டுபிடித்திருக்கிறார். வாழ்த்துக்கள். மூணாவது கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி இதோ உங்களுக்காக திரையில் வருகிறது, கவனமாக பாருங்கள். இங்கே நீங்கள் பார்க்கறது இரண்டு தலை சிறந்த தமிழ் எழுத்தாளர்கள். இடப்புறம் அகிலன் இருக்கிறார், வலப்புறம் ஜெயகாந்தன் இருக்கிறார். இவர்கள் இருவரும் மட்டும்தான் இதுவரை தமிழில் ஞானபீட பரிசை பெற்றிருக்கிறார்கள். சித்திரப்பாவை என்ற நூலுக்காக அகிலன் அந்த பரிசை பெற்றார். ஜெயகாந்தன் எந்த நூலுக்காக ஞானபீட பரிசை பெற்றார்? ஞானபீட விருதை ஜெயகாந்தன் பெற்றது தனது எந்த நூலுக்காக? விடை தெரிந்தவர்கள் எங்களை உடனடியாக அணுகுங்கள். அதோ கீழே தொலைபேசி எண்கள் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன. அகிலன், ஹலோ, ஹலோ, உங்க பெயர்? ரமா. ரமா, எங்கிருந்து பேசுறீங்க? குரோம்பேட். என்ன விடை? என்ன விடை? ஒரு சில நேரம் இல்லையே, ஒரு பேர் கரெக்டா மறந்து போச்சு. ஓ, கரெக்டா மறந்து போகுமா? கரெக்டா ஞாபகம் வருமா நினைச்சேன். கரெக்டா தெரியல சார். சரி, ஞாபகம் வர இன்னொரு நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். உங்களுக்கான கேள்வி, இரண்டு எழுத்தாளர்கள் இதுவரை. ஹலோ, சில நேரங்கள் சில மனிதர்கள். உங்க பெயர் சொல்லுங்க. என் பேரு ஜெயபாலன், மதுரை. ஜெயபாலன், மதுரை. ஓகே. இல்ல, சில நேரங்களில் சில மனிதர்கள் என்பது சரியான விடை அல்ல. இன்னொரு வாய்ப்பு, இன்னும் ஒரு நேயருக்கு கொடுக்கலாம் நினைக்கிறேன். அவரும் பதில் சொல்லலன்னா நானே சொல்ல வேண்டிய. ஹலோ, சில நேரங்களில் சில மனிதர்கள் இல்லையா? ஹலோ, சொல்லுங்க உங்க பெயர். நான் அன்னபூரணி பேசுறேன் சார், திருச்சியில இருந்து. அன்னபூரணி, திருச்சி. விடை தெரியுமா? ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். இந்த ரெண்டுமே வந்து திரைப்படமாக வந்தது. அந்த சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இரண்டுமே. ஆனால் விடை அது அல்ல. விடை வந்து கொஞ்சம் மாறுபட்டது. மாறுபட்டது சொல்லிடலாமா? விடையை சொல்லிடலாமே நினைக்கிறேன். இந்த இடத்துல இருக்கு, வரமாட்டேங்க. சரி, நான் சொன்ன உடனே அந்த தொண்டையில் இருக்கிறது டக்குன்னு உங்கள் மூளைக்குள்ளே ஏறிடும். அது என்னன்றதை பார்க்கலாம். அதாவது முன்னாலெல்லாம் வந்து குறிப்பிட்ட ஒரு புத்தகத்துக்காக ஞானபீட விருது கொடுத்தார்கள். இப்போ முதன் முதல்ல இந்த ஞானபீட விருது அளிக்கப்பட்டது சங்கர குரூப் என்பவர்களுக்கு. அவருக்கு ஓடம் குழல் என்கிற ஒரு குறிப்பிட்ட அவருடைய நாவலுக்காக அளிக்கப்பட்டது. அதே போல பாவை விளக்கு நூலினால் பிரபலம் அடைந்திருந்த அகிலனுக்கு சித்திரப்பாவை நூலுக்காக அளிக்கப்பட்டது. ஆனால் பிறகு அதை மாற்றிவிட்டார்கள். அதாவது அவுட்ஸ்டாண்டிங் கண்ட்ரிபியூஷன் டுவோர்ட்ஸ் லிட்ரேச்சர் என்ற பொதுவான தலைப்பில் ஒரு குறிப்பிட்ட நூலுக்கு என்று இல்லாமல் அளிக்க தொடங்கிவிட்டார்கள். அதன்படி இலக்கியத்துக்காக ஜெயகாந்தன் செய்த ஒட்டுமொத்த சேவைக்காக அவருக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டது. இப்பெல்லாம் அப்படி தான் வழங்குறாங்க. ஸோ இந்த விஷயத்தையும் தெரிந்தவர்கள் சிலர் இருக்கலாம்.
அவர்கள் தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறார்களா என்னன்னு தெரியாது. தொடர்பு கொண்ட நேயர்கள் சுவாரஸ்யமாகவே யூகிச்சாங்க. ஜெயகாந்தனோட நூல் தான் அவங்க சொன்னாங்க. அந்த வரை அவர்களுக்கு பாராட்டுக்கள். ஆனால் இதற்கான விடை என்பது வேறாக அமைந்து விட்டது. சரி, அடுத்த கேள்விக்கு இப்போது போகலாமா? அடுத்த கேள்வி உங்களுக்காக காத்திருக்கிறது. இப்போ ஒரு சின்ன வீடியோ பார்க்க போறீங்க. அதுல நான்கு முகங்கள் வரப்போது. அந்த நான்கு பேரும் மலையில் இருக்கும் நான்கு முகங்கள். Mount Rushmore was intended to commemorate American culture and ideals, a monument to democracy itself. Thus, he chose four presidents he believed best embodied the spirit of America and represented the first 150 years of America. Sculptor Gutzon Borglum carved more than individuals into stone. Mount Rushmore was intended to commemorate American culture and ideals, a monument to democracy itself. Thus, he chose four presidents he believed best embodied the spirit of America and represented the first 150 years of America. நான்கு முகங்கள் தெரிகின்றன. நான்கு பேரும் அமெரிக்கர்கள். யார்? அதாவது இந்த குற்றில் நான்கு பேருடைய முகங்கள் தெரிகின்றன. அந்த நான்கு பேரும் அமெரிக்க குடியரசுத் தலைவர்கள். அந்த நாலு பேர் முகங்களை யாருன்னு சொல்லணும்? அந்த ஒரு குன்றை உருவாக்கியவர் அங்கே பார்த்தீங்க, அந்த அமெரிக்க கொடியோடெல்லாம். ஆனால் மலையில் இதோ தெரிகிறதே அந்த நான்கு முகங்கள், செதுக்கப்பட்ட அந்த நான்கு முகங்கள். ஹலோ, நான் லோகேஸ்வரன் விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். லோகேஸ்வரன் விழுப்புரத்துல இருந்து. உங்களுக்கு இந்த விடை தெரியும் இல்லையா? தெரியும். ஜார்ஜ் வாஷிங்டன், ஜார்ஜ் வாஷிங்டன், தியோடர் ரூஸ்வெல்ட், தாமஸ் ஜெஃபர்சன், ஓகே, ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கன் மிக சரியா சொன்னீங்க. நீங்க ஏதாவது வரலாறா உங்களுடைய சப்ஜெக்ட்? இல்ல, நான் அமெரிக்கா பத்தி ஃபுல்லா படிப்பேன். அதுல தெரிஞ்சீங்க. ஓ, அந்த ஆர்வத்துல. இந்த குன்றோட பேர் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட குன்றுல தான் இது. மவுண்ட் ரஷ்மோர். மிக சரியாக சொன்னீங்க. விரல் நுனியில விவரத்தை வைத்திருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க தெரிஞ்சுக்கலாமா? டென்டிஸ்ட் படிக்கிறேன். டென்டிஸ்ட் படிக்கிறீங்க. ஓகே ஓகே. சோ, பலரது வலிகளை நீக்குங்க. மிக சரியாக சொன்னீர்கள். அமெரிக்காவில் அதிக ஆர்வம் உண்டு என்கிறார். நான்கு பேர், அதாவது ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவின் முதல், அமெரிக்க சுதந்திர போரில் ஈடுபட்டவர், முதல் ஜனாதிபதி. அடுத்தவர் தாமஸ் ஜெஃபர்சன், மக்களை மக்கள் தான் ஆள வேண்டும் என்றார், ஜனநாயகத்துக்கு வித்திட்டவர். தியோடர் ரூஸ்வெல்ட் ஒரு சக்தி மிகுந்த உலக தலைவராக இருந்தார். ஆப்ரஹாம் லிங்கனை பொறுத்தவரை அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்தார். அதாவது அடிமை முறையை ஒழித்ததில் கூட அவருக்கு மிகுந்த பங்கு உண்டு. ஆக இந்த நான்கு ஜனாதிபதிகளின் பெயரையும் நான் ஏதாவது மூணு சொல்லி இன்னொரு வாய்ப்பை நானே சொல்லணும்னுலாம் நினைச்சேன். இல்லை, நாளையுமே முதல் நேயரை மிக தெளிவாக கூறிவிட்டார். சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். அடுத்த கேள்விக்கு செல்லலாம். அடுத்த கேள்வி இப்போது. இப்போ சில குறிப்புகள் வரும். அந்த மூன்று குறிப்புகளுக்கும் விடைகளை நீங்கள் சொல்லணும். எல்லா விடைகளும் ஒரே தமிழ் எழுத்தில் தொடங்குகின்றன. அந்த மூன்று குறிப்புகளையும் இப்போ பாருங்க. ஒன்று, விளக்கெண்ணெய் இதிலிருந்து கிடைக்கிறது. இரண்டு, மியான்மரில் அறவழியில் போராடிய தலைவி. மூன்றாவதும் இப்போ வரப்போகுது, அறம் செய்ய விரும்பு என்று கூறும் நூல். மூன்றையும் மீண்டும் கூறுகிறேன். விளக்கெண்ணெய் இதிலிருந்து கிடைக்கிறது, மியான்மரில் அறவழியில் போராடிய தலைவி, மூன்றாவது அறம் செய்ய விரும்பு என்று கூறும் நூல். மூன்றுக்குமான விடை தெரிந்தவர்கள் உடனடியாக எங்களை அணுகுங்கள். இந்த மூன்று குறிப்புகளுக்குமான விடை ஒரே எழுத்தில் தொடங்குகிறது. அதுவும் உங்களுக்கான முக்கிய க்ளூ. விடை தெரிந்தவர்கள் உடனடியாக அணுகலாம். மூன்று குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மூன்றுக்குமான விடைகள், அதோட முதல் எழுத்து எல்லாமே ஒன்றுதான். விடை யாருக்கு தெரிகிறது என்று பார்ப்போம். இந்த மூன்றில் சில பேருக்கு இரண்டு தெரிந்திருக்கலாம். மூன்றாவது யோசித்துக் கொண்டிருக்கலாக இருக்கலாம். குடும்பத்துடன் ஒருவேளை ஆலோசனை செய்து கொண்டிருக்கலாம். விடைகள் என்ன என்பதை அறிய நாங்களும் இங்கே மிகவும் ஆர்வத்துடன் காத்திருக்கிறோம். ஹலோ ஹலோ ஹலோ, உங்க பெயர்? மகேஸ்வரி. மகேஸ்வரி, எங்கிருந்து பேசுறீங்க? மதுரை. மதுரை, சொல்லுங்க உங்க விடைகளை. மதுரை மதுரை. மதுரையிலிருந்து பேசுறீங்க. டிவி வால்யூம், டிவி வால்யூம் குறைச்சுக்குங்க. ஆமணக்கு. ஆமணக்கு. இரண்டாவது கேள்வி, மியான்மரில் அறவழியில் போராடிய தலைவி. மூன்றாவது அறம் செய்ய விரும்பு எதுல வருது? ஆத்திச்சூடி. ஓகே. ஓ, குடும்பத்துல வந்து நீங்களும் பிறரும் கலந்து சொல்றீங்க, சந்தோஷம்தான். யாரு உங்களுக்கு அங்க ஹெல்ப் பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு தப்பும் இல்ல, நல்லதுதான். யாரு கூட இருக்கிறவங்க?
உங்க மகள். ஓகே, தாய் மகள் இருவருமா சேர்ந்தே வாழ்த்துக்கள். ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொன்னா போதுமா? நீங்க என்ன அறம் செய்திருக்கீங்க? ஏதாவது தர்மம் செய்திருக்கீங்களா தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, டிவி வால்யூம் நீங்க இன்னும் சரியா குறைக்கல. கொஞ்சம் எதிரொலியை மீறி உங்க குரல் கேட்டுட்டு இருக்கு. நல்ல வேலைய. ஹலோ, சரி, மூன்று சரியான விடைகளையும் கூறினீர்கள். ஆமணக்கில் இருந்து விளக்கெண்ணெய் கிடைக்கிறது. அறவழியில் போராடி நோபல் பரிசும் அமைதிக்காக பெற்ற மியான்மரைச் சேர்ந்த தலைவி ஆங் சான் சூகி. அண்ட் மூன்றாவதாக, அறம் செய்ய விரும்பு என்பது ஆத்திச்சூடியில் இடம்பெறுகிற ஒரு சொல். அந்த அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் என்பதெல்லாம் பள்ளி மாணவர்களில் இருந்தே மிகச்சரியாக தெரிந்திருக்கும். சரியாகவே மூன்று கேள்விகளுக்கும் வாய்ப்பளித்தீர்கள், விடையளித்தீர்கள். வாழ்த்துக்கள். இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி வேதியியல் தொடர்பானது. பூமியின் மேல் ஓட்டில், அதாவது பூமியின் சர்ஃபேஸில் மிக அதிகமாக உள்ள உலோகம் இது. அதாவது ரொம்ப தோண்டியெலாம் பார்க்க வேண்டாம், மேலோட்டமாகவே பூமியின் சர்ஃபேஸில் மிக அதிகமாக காணப்படும் உலோகம் இது. அந்த உலோகத்தோட பெயரை சொல்லணும். விடை தெரிந்தவர்கள் உடனடியாக எங்களை அணுகலாம். நேம் தட் மெட்டல் விச் இஸ் மேக்சிமம் ஃபவுண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஹலோ. ஹலோ, உங்க பெயர்? வினோத்குமார். வினோத்குமார், எங்க இருந்து பேசுறீங்க? பட்டாபுரம். தப்பாபுரம், அது எங்க இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? ஆவடி பக்கத்துல. ஆவடி பக்கத்துல, சென்னை கிட்ட தான் இருக்கு. சரி, இதுக்கான விடை என்ன? எந்த உலோகம் மிக அதிகம் இருக்கிறது? சிலிகான். சிலிகான் அல்ல, உலோகம்னு கேட்டிருக்கேன் இல்லையா, அல்ல, அது ஒரு கனிமம். அலுமினியம். உங்களோட ரெண்டாவது சாய்ஸ் சரியா இருக்கு. அலுமினியம் என்பதுதான் சரி. தங்கமாவோ பிளாட்டினமாவோ இருந்திருக்கலாமோ? ஆனால் தங்கமும் பிளாட்டினமும் அவ்வளோ இருந்தால் அதோட மதிப்பு இவ்வளோ இருந்திருக்காது. அலுமினியம் என்பது மிகச்சரியான விடை. கிட்டத்தட்ட 8% அலுமினியம் இருக்கிறது. உங்க வீட்டில் ஏதாவது அலுமினியத்தில் இருக்கா? உங்க வீட்டில் பாத்திரம் எல்லாம் இருக்கு. பாத்திரம் இருக்கா? சமைக்கிறீங்களா? சமைக்கிறீங்கன்னா, சமைக்கிறீங்கன்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா அலுமினிய பாத்திரத்தில் சமைப்பது வந்து உகந்தது அல்ல அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. மற்றபடி உங்க விடை சரியா சொன்னீங்க. சிலிகான் என்பது கூட சுவாரஸ்யமான விடைதான். மணல் என்கிற கோணத்தில் நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும். சரி, நம்ம இப்ப அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி இதோ வருகிறது. இந்தியாவில் வந்து நிறைய மலைவாழ் இடங்கள் உண்டு, மலைவாசஸ்தலங்கள். அதுவும் சம்மர் வேற வந்துருச்சு, ஆளாளுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்போம் கொடைக்கானல், ஊட்டி, அது இது அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவின் மிக உயரமான ஹில் ஸ்டேஷன் எது, மலைவாசஸ்தலம் எது, அதோட பெயரை சொல்லுங்கள். பல இடங்கள் இருக்கலாம், ஏற்காடு இருக்கலாம், அது போன்ற பல இடங்கள். இதில் இந்தியாவிலேயே மிக உயரமான மலைவாசஸ்தலம் எது? விச் இஸ் த ஹையஸ்ட் ஹில் ஸ்டேஷன் இன் இந்தியா? விடை தெரிந்தவர்கள் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கீழே தொலைபேசி எண்கள். ஹலோ. ஹலோ. ஹலோ, உங்க பெயர்? ரவிசங்கர், விருகம்பாக்கம். ரவிசங்கர், விருகம்பாக்கம். எது இந்த மலைவாசஸ்தலம் சொல்லுங்க? சிம்லா. சிம்லா இல்ல, சிம்லா விட உயரமா இருக்கு. சிம்லான்றது ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருந்தாலும் அது ஹிமாலயத்தின் உச்சியில எல்லாம் இல்ல. சிம்லா என்பது ஒரு சுவாரஸ்யமான விடை. ஆனால் சரியான விடை வேறொன்று. இன்னொரு நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஹலோ. ஹலோ சார், வணக்கம். வணக்கம், உங்க பெயர்? கீதா, கும்பகோணம். கீதா, கும்பகோணம், சொல்லுங்க, இதுக்கான விடை என்ன? தொட்டபெட்டா சார். தொட்டபெட்டா, ரொம்ப ஒரு ஸ்டேட் பேட்ரியோட்டிசத்தோட சொல்லியிருக்கீங்க. தொட்டபெட்டா அல்ல. அதாவது நீலகிரி மலையின் உயரமான சிகரம் எதுன்னு நான் கேட்கல, இந்தியாவிலேயே மிக உயரமான மலை வாசஸ்தனம் எதுன்னு நான் கேட்டிருக்கேன். அதனால இந்த விடை அந்த கேள்விக்கு சரியானதாக இருக்காது. இன்னும் ஒரு நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஹில் ஸ்டேஷன், கைலாஷ் ஹில் ஸ்டேஷனா இல்லையே? இல்லை, இன்னொரு நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நீங்கள் ரெண்டு விடையை சொல்லிட்டீங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், நான் அன்னபூரணி திருச்சியில இருந்து பேசுறேன். வணக்கம் அன்னபூரணி, சொல்லுங்க, இந்த விடைக்கு உங்களுடைய சொல்லுங்க விடை என்ன? லீ பேலஸ் சார். LEH, லே. லே, லேன்னு சொல்லணும், பேலஸ் இல்ல. லேன்றது இடம், சரியா தான் சொன்னீங்க. அதாவது லடாக்கில் இருக்கிறது இந்த இடம். அங்க போயிருக்கீங்களா? இல்ல சார், நான் நார்த்ல அவ்வளவு தூரம் எல்லாம் இன்னும் போனது இல்ல. பரவாயில்ல, ஒரு தப்பும் இல்ல. இது வருங்காலத்துல நிறைய போங்க. சோ இது வந்து மிக உயரமானது. இதுல வந்து பேங்காங்னு ஒரு ஏரி உண்டு. அந்த ஏரி வந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அதில் மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அந்த ஏரி தன்னோட கலரை மாற்றிக்கிட்டே இருக்கும். அது பார்ப்பதற்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும்.
அது தவிர உச்சியில் இருக்கிற ஒரு அரண்மனை என்பதும் இங்கே பிரமாதமாக இருக்கும். அங்கே நின்றுக்கிட்டு பார்த்தா மொத்த லடாக்கையும் பார்த்து ரசிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஏறி பார்த்துருக்கீங்களா? நான் இப்போ ஒரு பாங்காங் நம்ம செங்கல்பட்டு ஏரி தான் சார் பார்த்துருக்கேன். செங்கல்பட்டில் ஏரியை பார்த்துருக்கீங்க. ஓகே ஓகே, ஏரி என்பது நம்ம பார்க்காத விஷயம் அல்ல. அடுத்த கேள்விக்கு இப்போது செல்லலாம். விடை தெரிந்தவர்கள் உடனடியாக எங்களை அணுகுங்கள். இதோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. இப்போ நீங்கள் ஒரு வீடியோவை பார்க்க போகிறீங்க. அதில் ஒரு இசைக்கருவி இடம்பெறுகிறது. அந்த வீடியோவை பார்த்து முடிச்சப்புறம் உங்கள் விடையை சொல்லுங்கள். இசைக்கருவி என்ன? நீங்கள் ஒரு இசைக்கருவியை க்ளோஸ்அப்பில் ரொம்ப நேரம் பார்த்தீங்க. அந்த இசைக்கருவியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஹலோ, தொடர்பில் வரும் நேயர் டிவி வால்யூமை குறைச்சி வச்சுக்கணும். ஹலோ, உங்கள் பெயர்? ஹலோ, உங்கள் பெயர்? கணபதி. கணபதி எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன். கும்பகோணத்துலேருந்து பேசுகிறீங்க. அது என்ன இசைக்கருவி? கிட்டாரா இருக்கணுமா? இல்லைங்க, வில்ல வச்சுட்டெல்லாம் வாசிக்க மாட்டாங்க. கிட்டாரில் ஒரு சின்ன மெட்டாலிக் ஸ்டிப்பை வச்சுட்டு தான் அந்த அதிர்வுகளை ஏற்படுத்துவாங்க. இன்னொரு நேயருக்கு வாய்ப்பு, இன்னொரு நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்கள் பெயர்? கலாவதி தலையூர், ஃப்ரம் அஸ்தினாபுரம். கலாவதி தலையூர் அஸ்தினாபுரத்திலிருந்து. அது என்ன இசைக்கருவி? சந்தூர். சந்தூர் இல்லை, சரோடு. இல்லை, ரெண்டு வாய்ப்பு தான். சந்தூரும் இல்லை, சரோடும் இல்லை. வேற ஒரு நேயரை சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். இது எந்த இசைக்கருவின்னு அந்த முயற்சி எடுத்திருக்காங்க ஒரு ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் தொடர்பாக. ஹலோ, உங்க பெயர்? ஜெயபாலன். என்ன என்ன இசைக்கருவி அது? இல்ல இல்ல, அவ்வளவுதான். ரெண்டுத்துக்கு மேல சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி சொல்லிட்டே இருக்க முடியாது இல்லையா. இரண்டுமே சரியல்ல. இன்னும் ஒரு இல்லை, இன்னும் லைனில் இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ரெண்டு பதில்கள் இதுக்கு சொல்லிட்டீங்க. வேறு கேள்விக்கு தொடர்புக்கு வாங்க. விடை தெரி. ஹலோ ஹலோ, உங்கள் பெயர்? உங்கள் பெயர்? என் பேர் ஹேமா. ஹேமா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னை. சென்னை. எது அந்த இசைக்கருவி, பெயர் என்ன? சரோத். சரோத் அல்ல. ஏற்கனவே கூட அந்த சரோதுன்றது ஒருத்தர் சொன்னார். அந்த இசைக்கருவியின் பெயர் சொல்லிடலாம் நம்மளே. சாரங்கி. சாரங்கி என்பதுதான் அந்த இசைக்கருவியின் பெயர். பஞ்சாப்ல தடி என்கிற ஒரு இசை இருக்கிறது. அப்புறம் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் இருக்கு. இதிலெல்லாம் சாரங்கி இடம்பெறும். சாரங்கி இசைக்கருவி மனித குரலை மிகவும் அதிகமாக ஒத்திருக்கிறது அப்படின்னு சில ஆராய்ச்சிகள் கூறப்படுகின்றன. சாரங்கி என்கிற விடையை யாரும் கூறவில்லை. எனவே அடுத்த கேள்விக்கு நாம் இப்போது செல்லலாம். ஒரு நார்த் இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணாங்க, பட் தே வேர் நாட் த ரைட் ஆன்சர்ஸ். இப்போது அடுத்த கேள்வி. Born again on the mountain, அதாவது மீண்டும் மலையில் பிறந்தேன் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய Born again on the mountain என்ற நூலை எழுதியவர் யார்? கீழே அவங்களோட புகைப்படமும் இருக்கு. சாதனை படைத்த பெண், அவங்களோட பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லணும். அவங்க என்ன சாதனை பண்ணாங்கன்றதுக்கான க்ளூ வந்து அந்த நூலின் பெயரிலேயே இருக்கிறது. நீங்கள் கூற வேண்டியது இவர் யார் என்பதைத்தான். இவரது பெயரை நீங்கள் கூற வேண்டும். ஹலோ, டிவி வால்யூம், டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க ப்ளீஸ். ஓகே, உங்கள் பெயர்? கணபதி சார். கணபதி, ஓகே, இரண்டாவது வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சொல்லுங்க, இவர் யார்? அருணிமா சின்ஹா. அருணிமா சின்ஹா. இவங்களை பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? முதல் மாற்றுத்திறனாளி, எவரெஸ்ட் அடைந்த முதல் மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க கணபதி?
ஆசிரியரா பணியாற்றுங்க. சோ உங்களுக்கு வந்து இந்த இவங்க வந்து முதல்ல வந்து ஒரு அத்லெட்டா இருந்தாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் கேரியரை ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை தொடர்ந்து விட வேண்டும்படி ஆயிடுச்சு. ஆனா அவங்க மனம் தளரலை. நாம கால்களை இழந்தாலும் நம்ம இனிமே என்ன செய்யறதுன்றத பத்தி கவலைப்படாம மலையேறும் பயிற்சியில் ஈடுபட்டு எவரெஸ்டை அடைந்தார். நீங்க சொன்னது கரெக்டு தான், மாற்றுத்திறனாளியாக இருந்தும் அதை அடைந்தார். அதனால தான் பார்ன் அகெயின், அதாவது முதலில் பிறந்த போது அவரோட விளையாட்டுல நிறைய ஈடுபட்டார், அதெல்லாம் பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ பார்ன் அகெயின், மீண்டும் அந்த மலையில் பிறந்தேன்ற அர்த்தத்துல அந்த நூலை எழுதியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை நீங்க கண்டுபிடிச்சது, வாழ்த்துக்கள். அடுத்த கேள்விக்கு நாம் இப்போது செல்வோம். இப்போது இங்கே இரண்டு பேரை பார்க்கிறீர்கள். இந்த இருவரும் இணைந்து ஒரு திரைப்பட பாடலை பாடியிருக்கிறார்கள். அது என்ன பாடல்? முதல்ல இந்த ரெண்டு பேரும் யாருன்றது உங்களுக்கு தெரியணும். அதை கண்டுபிடிச்சிங்கன்னா திரைப்பட பாடல் கேட்கும் பழக்கம் உண்டா, உடனே அந்த பாடல் உங்களுக்கு நினைவுக்கு வரும். அது ஒரு பிரபலமான பாடல் தான். அந்த பாடல் எது அப்படின்னு சொல்லும்போதே இந்த பாடல்கள் யான்றதை நீங்கள் சொல்லணும். விடை தெரிந்தவர்கள் எங்களை உடனடியாக அணுகுங்கள். இந்த இரண்டு பேருமே கிளாசிக்கல் சிங்கர்ஸ் என்பது கூடுதல் விவரம். விடை தெரிந்தவர்கள் எங்களை உடனடியாக அணுகுங்கள். ஹலோ, ஹலோ, ஹலோ சார். உங்களுடைய பெயர்? தயக்கத்தோட ஆரம்பிக்கிறீங்க. கீதா, எங்க இருக்கீங்க சொல்லுங்க. விடை என்ன? அது உன்னிகிருஷ்ணன் சார், பாம்பே ஜெயஸ்ரீ அவங்க. இது சரியா தப்பான்றதை பத்தி நான் இப்ப போக விரும்பல, அந்த பாடல் என்ன அதுதானே கேள்வி. அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இன்னொரு நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கிட்டு தவிக்கிற நேயர்களும் இருப்பாங்க. லெட் அஸ் கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு தெம் ஆல்சோ. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். இங்கே இரண்டு பேரை பார்த்தீர்கள், அவர்கள் இருவரும் இணைந்து பாடிய திரைப்பட பாடல் எது அப்படின்றது கேள்வி. நிச்சயமாக தெரிந்திருக்கும். லைன் கிடைக்கதான பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பெயர்? நாமக்கல்லிலிருந்து சிதம்பரம் என் ராமச்சந்திரன். நாமக்கல்லில் இருந்து சிதம்பரம் என் ராமச்சந்திரன். ஓ, நாமக்கல் சிதம்பரம் ரெண்டுமே இருக்கு உங்ககிட்ட. சரி சொல்லுங்க, அது என்ன திரைப்பட பாடல்? நாமக்கல் ஆஞ்சநேயரும் இருக்கார் சார். ஆஞ்சநேயரும் இருக்காரா? சொல்லின் செல்வர். சரி, அப்ப சொல்லுங்க, விடை சொல்லுங்க. இருக்கிறது முதல்ல இருக்கிறது பாம்பே ஜெயஸ்ரீ, அவங்க இரண்டாவது இருக்காங்க. சரி பரவாயில்ல, சொல்லுங்க. இரண்டாவது இருக்காங்க. முன்னாடி இருக்கிறது உன்னிகிருஷ்ணன் திங்ஸோ சார். ஆனா கேட்ட கேள்வி என்ன? இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடிய பாட்டு என்ன? இன்னொரு நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். யாருன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், உங்க பெயர்? வெண்ணிலா சார், சென்னையில இருந்து. வெண்ணிலா, சென்னையில இருந்து. இதற்கான விடை உங்களுக்கு தெரியுமா? நறுமுகையே நறுமுகையே சார். நறுமுகையே நறுமுருகே, நீ ஒரு நாழிகை கேளாய். பாம்பே ஜெயஸ்ரீக்கு அதுதான் முதல் திரைப்பட பாடல் நினைக்கிறேன். ஆக இந்த பாடல் அந்த இருவர் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது. ஆமாங்க சார். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்களேன். உங்களுக்கு எந்த ஃபிலிம் சாங் ரொம்ப பிடிக்கும்? இவங்க பாடினது தான் இல்லை, யார் பாடி இருந்தாலும் எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? நிறைய பாட்டு கேட்போம் சார். எந்த பாட்டு டக்குன்னு கேட்டு நிறைய பாட்டு பிடிக்கும் சார். எல்லாம் நிலாவை வா என்ன முழுங்கிட்டீங்க. ஓகே, ஆயிரக்கணக்கான பாடல்கள் அப்படியே தொண்டையில வந்து அடைக்குது. எது முதல்ல வெளியில வரணும்ன்றதுக்கு இடம் கிடைக்காம போயிடுச்சுல்ல. சரி, கொஞ்சம் கழிச்சு ஒவ்வொன்றா வெளிவரட்டும், பாடலாவே கூட வெளிவரட்டும். வாழ்த்துக்கள், மிக சரியாக சொன்னீங்க. நறுமுகையே நறுமுகையே, நீ ஒரு நாழிகை கேளாய். இதுல வந்து அற்றை திங்கள் அந்நிலவில் அப்படின்னு இருக்கு இல்லையா, அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் என்பது இலக்கியத்தில் இடம்பெறுகிற ஒரு வரி, அதாவது புறநானூரில் இடம்பெறுகிறது. அந்த பாரியுடைய இரண்டு மகள்கள் அங்கவை சங்கவைன்னு இருக்காங்க. அந்த பாரி இருந்தபோது எங்களுக்கு மன்னன் இருந்தான், எங்களுக்கு குன்று இருந்தது, எல்லா செல்வமும் இருந்தது. ஆனால் சேர சோழ பாண்டியர்களுடைய வெற்றி கொண்ட பிறகு இவர்கள் அனாதையாகி விட்டார்கள். அப்போது பாடப்படுவதாக அந்த பாடல் வருகிறது. அந்த வரியில் இருந்து தான் இந்த திரைப்பட பாடல் எடுக்கப்பட்டதாக அந்த கவிஞரே கூறியிருக்கிறார். அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் என்பது. சரி, நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போது அடுத்த கேள்வி உங்களுக்காக காத்திருக்கிறது. ஒருவரை பற்றிய மூன்று குறிப்புகள் அளிக்கப்படும், அவர் யார் என்பதை நீங்கள் கூற வேண்டும். முதல் குறிப்பு, மூணு குறிப்புமே ஒருத்தரை பற்றி தான் சொல்லுது, அந்த ஒருத்தரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். மூன்றாவது குறிப்பு முடிந்த பிறகு கூட நீங்கள் எங்களை அணுகலாம். முதல் கேள்வி, இவரது தந்தை அரசியல் காரணங்களுக்காக தூக்கில் இடப்பட்டார். இரண்டாவது குறிப்பு அடுத்து வருகிறது, அவரது கல்வி தொடர்பானது. அது அவர்
ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தவர். இங்கிலீஷில் இன்னொரு க்ளூவும் வந்துருச்சு பாருங்க, ஷி அப்படின்னு இருக்குது. இவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தவர். மூன்றாவது க்ளூவும் இப்போது வரவிருக்கிறது. இவர் பெயருக்கு ஈடு இணையற்றவர் என்று பொருள். மூணு குறிப்புகள் ஒருத்தரை பற்றி கொடுத்துருக்கோம், அவர் யாருன்னு நீங்கள் சொல்லணும். முதல் குறிப்பு, அவர் தந்தை அரசியல் காரணங்களுக்காக தூக்கிலிடப்பட்டார். இரண்டாவது குறிப்பு, அவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்த பெண்மணி. மூன்றாவது, இவர் பெயருக்கு ஈடு இணையற்றவர் என்று அர்த்தம். இவர் யார்? இந்த பிரபல பெண்மணியின் பெயர் என்ன? அதுதான் உங்களுக்கான கேள்வி. விடை தெரிந்தவர்கள் எங்களை அணுகலாம். யூ ஹாவ் பீன் ப்ரொவைடட் வித் 3 க்ளூஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் பீயிங், ஹர் ஃபாதர் வாஸ் ஹங் ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். த செகண்ட் ஒன் பீயிங், ஷி ஸ்டடிட் அட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. அண்ட் த தேர்ட் ஒன் இஸ், த மீனிங் ஆஃப் ஹர் நேம் இஸ் அன்இக்வல். கண்டுபிடித்தவர்கள் அணுகுங்கள். இந்த பிரபலமான பெண்மணி யார்? இந்த மூன்றில் ஏதாவது ஒரு குறிப்பாவது உங்களுக்கு நிச்சயமா சரியான விடையை. ஹலோ மேடம், ஆன்சர் வந்து ஜூசிகர் அலி பூட்டோ. உங்க பெயர்? ஸ்வேதா மதுரை. ஸ்வேதா மதுரை, மிகச்சரியாக சொன்னீங்க. அவங்க அப்பா பேரையும் சேர்த்து சொல்லிட்டுங்க. இல்ல, இவங்க பேரை இன்னும் தெளிவா சொல்லலையே நீங்க. ஜூசிகர் அலி பூட்டோ மேடம். இல்ல, நான் தப்புன்னு தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட வந்தா போதாது. இவங்களுடைய பெயர், அதுவும் ஈடு இணையற்றவர் அப்படின்னு இந்த பெயருக்கு ஒரு சமமா சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு, இல்லைன்னா இன்னொரு நேயருக்கு தான் நான் போக வேண்டியிருக்கும். சரி, இன்னொரு நேயருக்கு போகலாம். மிக அருகில் வந்து சரியான எல்லைக்கோட்டை தொட முடியல இவங்களால. அவங்க பேர் வரல, மீதியெல்லாம் வந்துருச்சு. ஆனால் அது சொல்லணும் இல்லையா? அதுவும் தவிர அந்த பெயருக்கான ஒரு சம அர்த்தத்தையும் வேற கொடுத்துருக்கோம் நம்ம. அப்போ அதை சொல்லி ஆகணும். யார் அவர்? இப்போ இவங்களே வேற நாலாவது குழு கொடுத்துட்ட மாதிரி இருக்கு. யார் சொல்ல போறீங்க? இன்னும் சில நொடிகள் காத்திருந்து விட்டு நான் என்ன அதை கூற வேண்டியிருக்கும். அவர் முக்கியமான ஒரு விடையை வேற அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா பேர் வேற. விடை வரவில்லை என்பதால் நானே சொல்லிடலாமா? பேனசீர். ஹலோ, உங்க பெயர்? என் பெயர் ஜெயச்சந்திரன். ஜெயச்சந்திரன், எங்கிருந்து பேசுறீங்க? பொள்ளாச்சியில இருந்து. பொள்ளாச்சி, இதுக்கான விடை தெரியுமா? தெரியும், பேனசீர் பூட்டோ. இவர் வந்து உண்மையா தான் சொல்லியிருக்கணும், ஏன்னா நான் விடையை சொல்லும் போது இவர் ஏற்கனவே காலில் வந்துட்டாரு. அதனால எந்த கேட்டு இவர் சொன்னதா நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொள்ளாச்சி நேயர் மிக சரியாக சொன்னீங்க. பெனாசீர் அப்படின்னு தமிழ்ல எழுதினாலும் பே நசீர் என்றுதான் அதை கூறுவார்கள். பே நசீர் என்றால் சமமாக இல்லாத அப்படின்னு அர்த்தம். மிக சரியாக சொன்னீங்க. எந்த க்ளூ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு? ஹலோ, ஹலோ சார், சொல்லுங்க சார். நாங்க சொன்ன மூணு க்ளூல எதை வச்சுக்கிட்டு நீங்க கண்டுபிடிச்சீங்க? ஃபர்ஸ்ட் அவங்க அப்பாவை தூக்குல போட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆ, அதுலயே தெரிஞ்சிருச்சு. அதுலயே எனக்கு கரெக்டா தெரிஞ்சிச்சுங்க சார். ஓகே ஓகே. ஆனா லைன் கிடைக்க கொஞ்சம் தாமதமா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸோ புட்டோ தோக்கில் தூக்கிலிடப்பட்டார்ன்றதை வச்சுட்டு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போது நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம் நேயர்களே. இது ஒரு அறிவியல் கேள்வி, நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடை. இரண்டு விடைகள் இதற்கு உண்டு, ரெண்டையும் நீங்கள் சொல்லணும். அதாவது, வாயினால் சுவாசிக்க கூடாது, மூக்கினால் தான் சுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு, அந்த இரண்டு காரணங்களையும் நீங்கள் சொல்லணும். Why should we breathe through nose only and not through mouth? எதனால் நாம் நாஸ்டில்ஸ் வழியாக மட்டுமே சுவாசிக்க வேண்டும்? இதற்கான இரண்டு விடைகளையும் கூறியவர்களுக்கு தான் சரியான விடை அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியும். வாயால் சுவாசிக்கக்கூடாது, மூக்கினால் சுவாசிக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் எல்லாம் கூறுகிறார்கள். இதற்கான காரணங்கள் என்ன? ப்ளீஸ் ஸ்பெசிஃபை த டூ ரீசன்ஸ். தெரிந்தவர்கள் உடனடியாக எங்களை அணுகுங்கள். ஒரு சுவாசம் விட்டு கொண்டிருக்கிற எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது அப்படின்னு நம்ம எல்லாரும் அர்த்தம். ஹலோ, கோபாலன் ஃப்ரம் மதுரை சார். கோபாலன் மதுரை, சொல்லுங்க, என்ன காரணங்கள், ஏன் மூக்கால சுவாசிக்கணும்? மூக்கால வந்து, அதாவது நிறைய ஃபில்டர்ஸ் மாதிரி இருக்கு சார், மூக்கில் நாசை நேசல் ஃபில்டர்ஸ் நிறைய இருக்கு சார். அது வந்து இட் வில் ப்ரிவென்ட் டஸ்ட் ஃப்ரம் என்ட்ரிங் இன் டு த பாடி. சரி, இன்னொரு காரணம், இன்னொரு காரணம், இன்னொரு காரணம் வந்து வாயில சுவாசிக்கும் போது கெட்ட இது போயிடுச்சுன்னா இட் வில் கிரியேட் அ கேஸ் கைண்ட் டபுள் டைப் ஆஃப் திங் இன் த ஸ்டொமக். அதனால தான் நேசல் சுவாசங்கிறதே நேசத்துல நேசல்ல தான் சார் வருது. வாயில சுவாசிக்க கூடாதுங்கிறது கெட்ட ஆவி வரும் அந்த மாதிரினால. முதல் விடையை மிக தெளிவாக சொன்னீங்க. ரெண்டு விடையும் யாரும் சொல்லலைன்னா உங்க விடையே சரியானதுன்னு வச்சுக்கலாம். அதாவது மூக்கு வழியாக சுவாசிப்பதன் மூலம் அங்க இருக்கிற இந்த சின்ன சின்ன மயிர்கள் எல்லாம் அந்த டஸ்ட் எல்லாம் தடுக்குது.
ஆனால் இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு, அதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. வேற யாராவது சொல்றாங்களா பார்க்கலாம். ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஃபில்டர் பண்ணி இல்ல, ஃபில்டர்ன்றது முடிஞ்சிருச்சு, இது வேற கோணம். ஹலோ ஹலோ, குட் பேர், குட் மார்னிங். உங்க பேர்? எழிலரசி சார். எழிலரசி, எங்க இருந்து பேசுறீங்க? சேலத்துல இருந்து. சேலத்துல இருந்து விடைய சொல்லுங்க. இன்னொரு காரணம் என்ன? இன்னொரு அந்த நம்ம மூக்கு வந்து அந்த நம்ம சுவாசிக்கிறதுக்கான அமைப்புல இருக்கறனால இருக்கும் சார். இல்ல, வாய் வழியாவ நம்ம மூச்சை உள்ள இழுக்கலாம் இல்ல சுவாசத்தை. ஆனா வாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து தடுக்க முடியாது நம்மளால. ஆனா நோஸ் வந்து அந்த அளவுக்கு ஹேர்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கறனால அது வந்து தடுக்க முடியும் சார். அதனால இல்ல, தடுப்பது ஃபில்டர் பண்றதுன்றது கவர் ஆயிடுச்சு. இன்னொரு வேற ஒரு ஆங்கிள், அதாவது லங்ஸ் வந்து லங்ஸ்ல இருக்க அந்த நாசியா போர்ஷன் வந்து டைரக்ட் டு அட்டாச் டு தி நோஸ் அதனால கூட இருக்கலாம்ல சார். அப்படி இல்ல, இல்ல மூக்குல இருந்து வர டியூப் வந்து வாய் வழியா தான் உள்ள போகுது, அதுக்கப்புறம் தான் லங்ஸுக்கெல்லாம் போகுது. ஆனாலும் நீங்கள் வந்து விதவிதமாக யோசிக்கிறதுன்றது மகிழ்ச்சியை தருது. ஏன்னா விதவிதமாக யோசிக்கும் போது தான் சரியான விடை என்பது கிடைக்கும். வாழ்த்துக்கள், தொடர்ந்து தொடர்பில் இருங்க, வேற ஒரு நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த இரண்டாவது பாயிண்ட் இன்னும் வரல. ஹலோ சார், பாலாஜி ஃப்ரம் திருச்சி சார். பாலாஜி ஃப்ரம் திருச்சி, அந்த இரண்டாவது காரணம் என்ன சார்? பேக் ஃப்ளோ ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும், ஸோ மோர் ட்ரைங் டு எக்ஸ்ட்ராக்ட் ஆக்சிஜன் சார். இல்லை, அந்த மாதிரி நிரூபிக்கப்பட்டதா எனக்கு தெரியல. அந்த இரண்டாவது காரணத்தை இன்னும் ஒரு நேயருக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டு நாமே சொல்லிவிட வேண்டியிருக்கும். வீல் கிவ் ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி டு அனதர் வியூயர் அண்ட் தென் வீல் பி ரிவீலிங் த ஆன்சர். உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி, மூக்கினால் தான் சுவாசிக்க வேண்டும், அதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. அதுக்கு ஒரு நேயர் மிக தெளிவாக முதல் காரணத்தை சொல்லிட்டார். மூக்கில் ஹலோ ஹலோ, உங்க பேர்? விடை சொல்லுங்க. அதாவது ஆக்சிஜன் கார்பனும் பிளட்ல கரெக்டா எடுத்துட்டு போறதுக்கு மூக்கு வழியா சுவாசிச்சாதான் மேடம் கரெக்டா இருக்கும். அப்படி இல்லைங்க, இது வந்து சரியான விடை அல்ல. விடையை நானே சொல்லிடுறேன். இரண்டாவது, மூக்கில் காற்று போகும்போது அந்த காற்றை அது குளிர்விக்கிறது. ஒருவேளை ஒரு ஹாட் ஏர் நம்மளை சுத்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது நேர வந்து நுரையீரலுக்கு போனால் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் நாம் மூக்கின் மூலமாக சுவாசிக்கும் போது அந்த காற்றை அந்த மூக்கு குளிர்விக்கிறது, பிறகு உள்ளே செலுத்துகிறது. இதன் காரணமாக நுரையீரலுக்கும் தொண்டை பகுதிகளுக்கும் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க முடிகிறது. நீங்கள் ஒரு ஹாட்டாக இருக்கிற காற்றை வாய் மூலமாக சுவாசிச்சிங்கன்னா நிச்சயமாக தொண்டை பகுதி பாதிக்கப்பட வாய்ப்பு உண்டு. அதுதான் அந்த இரண்டாவது காரணம். பரவாயில்ல, தெரியாததை தெரிந்து கொள்வதும் இந்த பகுதியின் ஒரு நோக்கம், அது நிறைவேறி இருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்த கேள்விக்கு போகலாமா? உங்களுக்கான அடுத்த கேள்வி இதோ காத்திருக்கிறது. ஒரு போஸ்ட் கார்டோட விலை என்ன? ஒரு அஞ்சல் அட்டை வழக்கமாக வாங்கி நம்ம உறவினர்களுக்கெல்லாம் முன்னால் அமைச்சிட்ருந்தோம். இப்போ அது நிறைய குறைஞ்சிருத்துன்றது வேறு விஷயம். ஆனால் ஏழைகளுக்கான இன்னமும் ஒரு ஆதரவான ஒரு விஷயம் அஞ்சல் அட்டை. ஒரு போஸ்ட் கார்டின் விலை என்ன, அது என்ன என்பதை தெரிந்தவர்கள் உடனடியாக எங்களை அணுகுங்கள். எளிமையான ஒரு கேள்வி, சரியான விடைக்காக காத்திருக்கிறோம். ஒரு அஞ்சல் அட்டையின் விடை. ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், உங்கள் பெயர்? மேரணிக்குடியிலிருந்து வி சங்கர். சங்கர் சொல்லுங்க, ஒரு அஞ்சல் அட்டையோட விலை என்ன? 50 பைசா. நீங்க கடைசியா ஒரு போஸ்ட் கார்டு எப்ப யூஸ் பண்ணிருக்கீங்க? நான் வந்து போஸ்ட்மேனா வர்க் பண்ணிட்டேன் சார், சூப்பர் பண்ணேன். ஓ, அப்ப நீங்க விடைய சொல்லலன்னா தான் அது ஆச்சரியம். அது பரவாயில்ல, நான் கார்டு கொடுத்துட்டு இருக்கேன், போஸ்ட் கார்டு நிறைய கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க எப்ப யூஸ் பண்ணீங்க ஒரு போஸ்ட் கார்டு, எப்ப எழுதினீங்க? ஒரு 4-5 மாதம் முன்னாடி யூஸ் பண்ணேன் சார். 5 மாதம் முன்னால எழுதி இருக்கீங்க யாருக்கோ? ஏற்றாமல் இருக்கிறது அரசு. சொல்ல போனால் இது ஒவ்வொன்றும் உருவாக்க விலை என்பது இதைவிட பல மடங்கு அதிகம். இருந்தாலும் இதை அவர்கள் ஏற்றவில்லை. அஞ்சல் அட்டையின் விலை வெறும் 50 பைசா தான் என்கிற ஒரு விஷயத்தை நாம் இப்போது நினைவூட்டிக் கொண்டோம் அல்லது தெரிந்து கொண்டோம். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஒரு லேண்ட்லைன் டெலிஃபோன் இருக்குன்னு வச்சுங்க, அது மேலே நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும், அதையெல்லாம் பெருக்கினால் என்ன விடை வரும்? இப்போ உதாரணமாக 1-2-3 இருக்கா, 1 × 2, 2 × 3, 3 × 4 அப்படின்லாம். அங்கே இருக்கிற அத்தனை எண்களின் எண்களை பெருக்கினால் என்ன விடை வரும்? வாட் வில் பி த ப்ராடக்ட் வென் யூ மல்டிப்ளை ஆல் த நம்பர்ஸ் ஆன் எ டெலிஃபோன்ஸ் நம்பர் பேட்? ஒரு லேண்ட்லைனில் வந்து நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, 1 × 2, 2 × 3 அந்த மாதிரி எல்லா எண்களையும் பெருக்கினால் கிடைக்கக்கூடிய விடை என்ன? வெகு வேகமாக சொல்லுங்க, கால்குலேட்டர்லாம் எடுக்கக்கூடாது.
விடை தெரிந்தவர்களுக்காக காத்திருக்கிறோம். இதுக்கு ஆக்சுவலாக இவ்வளவு நேரம் எடுத்துக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். லைன் கிடைக்கல என்றால் அது வேறு விஷயம். மற்றபடி விடையை கண்டுபிடிக்கிறது எளிமையாகவே கண்டுபிடித்து விட முடியும். ஹூ இஸ் கோயிங் டு ஐடென்டிஃபை, ஹூ இஸ் கோயிங் டு ஃபைண்ட் திஸ் நம்பர்? ஹலோ, ஹலோ, ஆ, உங்க பெயர்? என்னோட பெயர் சுபத்ரா. சுபத்ரா, எங்கிருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து. பெருக்கிட்டீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். பெருக்கிட்டீங்களா? 1 × 2, 2 × 3, 3 × 4 எல்லாம் எல்லாமே பேசி எல்லாமே மல்டிப்ளை பண்ணா ஜீரோ தான் வரும். டெலிபோன்ல ஜீரோ இருக்குல்ல நம்பர். அதே தான் அந்த பாயிண்ட். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா சொல்லிட முடியும். ஜீரோவும் இருக்கு இல்லையா? எனி நம்பர் மல்டிப்ளை பை ஜீரோ இஸ் ஜீரோ. மிக சரியாகவே சொன்னீங்க. நீங்க என்ன பண்றீங்க சுபத்ரா? நான் PWD-ல அசிஸ்டன்ட் இன்ஜினியரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன். PWD-ல அசிஸ்டன்ட் இன்ஜினியரா? ஓ, ரெலெவென்ட்டான ஒரு க்வெஸ்சன்ஸா தான் ஒவ்வொருமே ஆன்சர் பண்றீங்க. நைஸ், நைஸ், யூ ஹவ் ஃபவுண்ட் இட். வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்க. மிகச்சரியாக சொன்னார். அதாவது அந்த பேட்ல வந்து ஜீரோலிருந்து நைன் வரை எல்லா எண்களும் இருக்கும். அந்த ஜீரோவை எதாலையாவது மல்டிப்ளை பண்ணாவே அது ஆன்சர் ஜீரோவாக தானே இருக்க முடியும். இதுதான் நேரடியான எளிமையான விடை. அதை கண்டுபிடித்து விட்டார் ஒரு நேயர். வாழ்த்துக்கள். அடுத்த கேள்விக்கு நாம் இப்போது செல்லலாம். இப்போது நீங்கள் ஒரு காணொளியை பார்க்க போகிறீர்கள். அது முடிஞ்ச உடனே இந்த கேள்வியை நான் மீண்டும் சொல்கிறேன். அதற்கு இப்போ நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்தீர்கள். அதில் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஒரு சிறுவன் காணப்படுகிறான். அவன் பெயரை கூறிவிட்டு அந்த பெயருக்கான காரணத்தையும் சொல்லணும். ஆமா, அவன் பெயர் இந்தியன் நாதஸ்வரம். உங்க பெயர் சொல்லுங்க முதல்ல. பத்ரி நாராயணன். பத்ரி நாராயணன், எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை ஆதம்பாக்கம். ஆதம்பாக்கம், ஓகே. என்ன விடை சொன்னீங்க? லிடியன் நாதஸ்வரம். ஆம். எதுக்காக இப்படி ஒரு வித்தியாசமான பெயரை அவங்க அப்பா வச்சாரு? அவரும் ஒரு இசையமைப்பாளர் தான். அவர் நாதஸ்வரம் வாசிப்பாரு. அவர் நாதஸ்வரம் வாசிப்பாரா? இது எனக்கு புதிய தகவலா இருக்கு. அப்படி இல்லன்னு நினைக்கிறேன். சரி, சொல்லுங்க. அவருக்கு பேர் நாதஸ்வரம்ல முடிஞ்சாலும் அவர் பியானோ வாசிப்பாரு. பியானோ வாசிக்கிறதுனால லிடியன் வச்சு தன்னுடைய பெயரையும் ஊரையும் முதல்ல சொல்லணும். அப்புறமா விடைய சொல்லுங்க. லிடியன் என்ற பெயர் அவருக்கு ஏன் வைக்கப்பட்டது? அந்த கேள்விக்கான விடையை தெரிந்தவர்கள் அதை உடனடியாக எங்களிடம் கூறலாம். சொல்லுங்க, லிடியன் ஏன் அந்த பெயர்? லிடியன் நாதஸ்வரம். நாதஸ்வரம் என்பது இசைக்கருவி, அதனால் அந்த பெயரை வச்சிருக்காரு. முன்னால லிடியன் என்பது எதற்காக? ஹலோ, ஹலோ, உங்க பெயர்? தொடர்புக்கு வந்துட்டு பேரை சொல்லலைன்னா எப்படி? உங்க பேர் என்ன? ஒருவேளை இப்போதான் விடையை யோசிக்கிறாங்களோ என்னவோ, வேற ஒன்னையருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். $1 மில்லியன் வெற்ற ஒருவர், $1 மில்லியன் பெற்ற ஒரு இந்திய சிறுவன், சென்னையைச் சேர்ந்தவன். அந்த பெருமையை நமக்கு கொடுத்த அந்த சிறுவனின் பெயர் லிடியன் நாதஸ்வரம். லிடியன் என்பதற்கான பொருள் என்ன? என்ன அர்த்தத்தில் அதை அவர் வச்சிருக்காரு அவங்க அப்பா? இந்த போட்டியில் இங்கே ஒரு சிறுவன் வெற்றி பெறுகிறான். இது வந்து அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு இந்திய சிறுவன், தமிழ் சிறுவன் அந்த பெருமையை அடைகிறான். அந்த சிறுவனின் பெயர் லிடியன் நாதஸ்வரம். அந்த லிடியன் என்பதற்கு என்ன அர்த்தம்? எதனால் அந்த பெயரை தன் மகனுக்கு வைத்ததாக அவர் அப்பா கூறுகிறார்? அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். விடை தெரிந்தவர்கள் எங்களை அணுகலாம். இன்னும் சில நொடிகள் காத்திருந்து விட்டு விடையை நான் சொல்ல வேண்டியிருக்கும். யூ ஹவ் டு டெல் த ரீசன் வை ஹி ஹஸ் பீன் நேம்டு லிடியன் பை ஹிஸ் ஃபாதர். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பெயர்? வருதா? ஒரு குறிப்பிட்ட இந்திய இசையையும் தொடர்பு படுத்தி அதனால் தான் அந்த லிடியன் நான் வச்சேன் அப்படின்னு சொன்னாரு. இது ஒரு மேற்கத்திய இசை கோர்வை மட்டுமல்ல, இதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. அந்த விடை யாருக்காவது தெரியுதான்னு இன்னும் ஒரு சில நொடிகள் நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா விடையை சொன்னாரு அவரு. இல்ல இல்ல, இன்னும் குறிப்பாகவே அவர் சொன்னாரு. இன்னும் ஒரு நேயருக்கு காத்திருக்கலாம். நீங்க தொடர்பு கொண்டதற்கு நன்றி. இன்னும் ஒரு நேயருக்கு காத்திருக்கலாம். ஹலோ, ஹலோ, உங்க பெயர்? தொடர்பு அறிந்து விட்டது. இன்னும் ஒரு நேயருக்கு காத்திருந்து நாம் விடையை கூறிவிட வேண்டி இருக்கும். அதாவது லிடியன் நாதஸ்வரம், லிடியன் நாதஸ்வரம் என்ற சிறுவனின் ஒரு பெருமையை இப்போது பார்த்தீர்கள். கேள்வி என்னவென்றால் அந்த பெயர் காரணம் என்ன?
நாதஸ்வரம் என்பது இசைக்கருவி என்பது நமக்கு புரிகிறது. அந்த பெயரின் முதல் பகுதி லிடியன். லிடியன் என்று ஏன் அந்த பெயரை வைத்ததாக சொன்னார்? விடை தெரியாததனால் நானே கூற வேண்டியிருக்கிறது, அல்லது விடை வந்து சேரவில்லைன்னு வச்சுக்கலாம். தெரியாதுன்னு சொல்ல முடியாது. சில பேர் முயற்சி பண்ணாமல். ஹலோ, 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 சொல்லுங்க உங்க பெயர். என் பெயர் பரமேஸ்வரி. பரமேஸ்வரி, எங்கிருந்து பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து பேசுறாங்க. பெங்களூர்ல இருந்து. என்ன விடைங்க இதுக்கு? எதுக்கு லிடியன்ற பேரு? அதாவது அவங்க அந்த பையன் பிறக்கும் போது அவர் ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் கத்துட்டு இருந்தாரு, அது பேரு அது ஃபார்மோ வந்து லிடியன், லிடிய சம்திங், அதனால அவருக்கு லிடியன் ஆதாசரம் வச்சிருக்காங்க. இல்லங்க, விடையை நானே சொல்லிடுறேன். அதாவது கல்யாணி ராகம் இருக்கு இல்லையா நம்மளதுல கிளாசிக்கல் மியூசிக்ல, கல்யாணி ராகத்தை ஒற்ற மேற்கத்திய ராகம் இது. அவருக்கு அந்த கல்யாணி ராகம் பிடிச்சதுனால அதை ஒத்திருக்கும் மேற்கத்திய இசைக்கோர்வையான லிடியன் என்பதை வைத்தார். ஸோ இது வந்து ஒரு நேயர்களுக்கு புதிய தகவல்களாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு, ஏன்னா விடை வராததுனால. ஸோ அதனால் தான் அவருக்கு லிடியன் நாதஸ்வரம் என்று பெயர் வைக்கப்பட்டது. லிடியன் நாதஸ்வரம் என்பதை பலரும் கண்டுபிடித்து விட்டீர்கள். அந்த இரண்டாவது பகுதியில் தான் கொஞ்சம் ஒரு சின்ன சர்க்கிள் வந்ததுன்னு நினைக்கிறேன். சரி, நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம் நேயர்களே. இப்போது உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஐரோப்பிய நாடுகளிலேயே சூரிய சக்தியை மிக அதிகம் பயன்படுத்தும் நாடு எது? நேம் த யூரோப்பியன் கண்ட்ரி விச் யூசஸ் மேக்சிமம் சோலார் பவர். யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த கண்ட்ரி. அந்த நாட்டின் பெயரை சொல்லுங்கள். ஐரோப்பிய நாடுகளிலேயே மிக மிக அதிகமாக சூரிய சக்தியை பயன்படுத்தும் நாடு எது? விடை தெரிந்தவர்கள் எங்களை அணுகுவதற்காகத்தான் அந்த எண்கள் கீழே வந்து கொண்டிருக்கின்றன, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விடை தெரிந்த உடனே எங்களை அணுகுங்கள். யூ ஹாவ் டு நேம் த கண்ட்ரி விச் யூசஸ் சோலார் பவர் டு த மேக்சிமம். ஹலோ, ஹலோ, உங்க பெயர்? வணக்கம். உங்க பெயர்? ஐரோப்பிய நாடு, ஆனால் முதல் அஞ்சு நாடுகளில் கூட சவுதி அரேபியா வரலன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ உங்களை கேட்டது ஒரு ஐரோப்பிய நாடோட பெயராக இருக்கணும். விச் கண்ட்ரி இன் யூரோப் இஸ் யூசிங் சோலார் பவர் டு த மேக்சிமம்? விடை தெரிந்தவர்கள் அணுகுங்கள். எது அந்த ஐரோப்பிய நாடு? எந்த? ஹலோ, ஹலோ, ஆ, உங்களுக்கான சொல்லுங்க உங்க பெயர். என்னுடைய பெயர் நெடுமாறன், கோயம்புத்தூர்ல இருந்து. நெடுமாறன், கோயம்புத்தூர்ல இருந்து. இதுக்கான விடை என்ன சார்? எது அந்த யூரோப்பியன் கண்ட்ரி? ஜெர்மனி. ஜெர்மனி, மிகச்சரியாக சொன்னீங்க. இதை எங்க நீங்க படிச்சிருக்கீங்க? எங்க படிச்சிருக்கீங்க நீங்க இதை? இது இப்ப சமீபத்துல நம்ம மோடி அந்த சூரிய ஒளி திட்டத்தை பத்தி பேசுறப்ப இந்த இது வந்திருந்தது. ஓகே, அப்ப கவனமா எல்லா பேச்சுகளையும் நீங்க கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நெடுமாறன், வாழ்த்துக்கள், மிகச்சரியா சொன்னீங்க. சூரிய ஒளியை மிக அதிகமாக பயன்படுத்தும் ஐரோப்பிய நாடு என்பது ஜெர்மனி தான். உலக அளவில் எடுத்துக்கிட்டா முதல்ல சைனா, அடுத்தது ஜப்பான், மூன்றாவது என்று சொல்லலாம் ஜெர்மனியை. ஆனால் ஜெர்மனி மிக மிக அதிகமாக மீதி ஐரோப்பிய நாடுகளை விட சோலார் சக்தியை பண்ணுகிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி இதோ. மூன்று படங்கள் உங்களுக்கு முன்னே காட்சியளிக்கவிருக்கின்றன. அதை பார்த்துட்டு அந்த மூன்றுக்கும் பொதுவான விஷயம் என்ன?
வாட் இஸ் த காமன் ஃபேக்டர் லிங்கிங் த த்ரீ இமேஜஸ்? முதல்ல ஒரு ஆலயம் தெரியுது, இரண்டாவது மூன்றாவது பிரபலமான இருவரின் புகைப்படங்கள் உள்ளன. ஸோ இந்த மூணுக்கும் பொதுவான விஷயம் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லணும். விடை தெரிந்த நேயர்களின் சரியான ஒரு பதிலுக்காக காத்திருக்கிறோம். யூ ஆர் ஃபைண்டிங் த்ரீ இமேஜஸ், யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை வாட் இஸ் த காமன் ஃபேக்டர் விச் இஸ் லிங்கிங் ஆல் தீஸ் த்ரீ. இரண்டாவது மூன்றாவதும் பிரபலமான இருவர், முதலில் காணப்படுவது மிக பிரபலமான ஒரு இந்திய ஆலயம். இந்த மூணுக்கும் என்ன பொதுவான விஷயம்? விடை தெரிந்தவர்கள் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். அந்த ஆலயத்திற்கு சென்றிருப்பவர்களாலும் கண்டுபிடிக்க முடியும். அந்த மீதி இருக்கிற ரெண்டு நடிகர்கள் ஒத்திரு பெயரை தெரிந்தவர்கள் கூட இதை கூற வாய்ப்பு உண்டு. காத்திருக்கிறோம் உங்கள் விடைகளுக்காக. வாட் இஸ் த காமன் ஃபேக்டர் அமங் த ஃபாலோயிங் த்ரீ இமேஜஸ்? அந்த வலதுபுறம் இருக்கிற இரண்டு பேரும் திரைப்படங்களைச் சேர்ந்தவர்கள், திரை உலகை சேர்ந்தவர்கள். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பெயர்? ஷர்மிளா. ஷர்மிளா, எங்கிருந்து பேசுறீங்க? திருச்சியிலிருந்து. திருச்சியிலிருந்து. இந்த கேள்விக்கான விடை என்ன? ஜெகநாத் காமன் ஃபேக்டர். அது வந்து எப்படி சொல்லுங்க? பூரி ஜெகநாத் டெம்பிள். இந்த ரெண்டு ஆக்டர் நேம் ஜெகநாத்ல முடியும். ரொம்ப சுவாரஸ்யமா. ஓம் பூரி ஜெகநாத். இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒத்தரோட பேராது உங்களுக்கு தெரியுமா? ரெண்டு ஒருத்தர் ஓம் பூரி ஜெகநாத் நினைக்கிறேன். இப்போ உங்களுடைய விடைய கொஞ்சம் மாத்தி அமையுங்களா. ஜெகநாத் என்பது விடை அல்ல, வேற மாதிரி யோசிக்க முடியும். பூரி. கடைசியா உங்க விடை என்ன? ஒண்ணு சொல்லுங்க. பூரி. பூரி. ஓகே. எப்படி? அதாவது நீங்க சொல்லிட்டீங்க இடதுபுறம் இருப்பது பூரி ஜெகநாதர் ஆலயம்ன்றத சரியா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. ஆனா ஜெகநாத் அல்ல பூரி, அங்கே இருப்பது ஓம் பூரி அம்ரீஷ் பூரி ஆகிய இரண்டு நடிகர்கள். மூன்றுக்கும் பொதுவான விஷயம் என்பது பூரி என்பதுதான். நீங்க பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கு போயிருக்கீங்களா? இல்ல, போனதில்லை. போனதில்லை. இவங்க ரெண்டு பேர்ல யாராவது நடிச்ச படத்தை பார்த்துருக்கீங்களா? ஓம் பூரி அம்ரீஷ் பூரி இவங்கள நிறைய படம் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு கூட உங்க குடும்பத்துல யாராவது உதவினாங்களா? தப்பு இல்ல. சித்தி. சித்தி, அவங்க பேரையும் சொல்லுங்க. அவங்க பேர் அன்னபூரணி. ஓகே, இருவருக்கும் எனது வாழ்த்துக்கள். சரியாகவே சொன்னீங்க. முதல்ல சொன்னாலும் அப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு சரியான விடைக்கு வந்துட்டீங்க. நீங்க ஐடென்டிஃபையும் அதுல ரெண்டு பண்ணதுனால உங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதில் மிக தெளிவாகவே நீங்க சொன்னீங்க பூரி என்பதை. வாழ்த்துக்கள். இப்போது நாம் அடுத்த கேள்விக்கு செல்கிறோம். அடுத்த கேள்வி இப்போது. இயேசுநாதரின் பிரதம சீடர்களில் ஒருவர் சென்னையில் இறந்தார். அவர் யார்? ஹூ வாஸ் த டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹூ டைட் இன் சென்னை? அந்த பிரபலமானவரின் பெயர் என்ன? அதை நீங்கள் சொல்லணும். விடை தெரிந்தவர்கள் எங்களை அணுகலாம். ஸோ யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை த டிசைபிள், மெயின் டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹூ டைட் இன் சென்னை. ஆக எங்கிருந்தோ பிறந்த இயேசுநாதர், அவருடைய பிரதம சீடர்களில் ஒருவர் இங்கு சென்னையில் இறந்திருக்கார். ஹலோ. உங்க பெயர்? மணிகண்டன். ஓசூர்ல இருந்து சார். மணிகண்டன் ஓசூர். விடை தெரியுமா? யார் இயேசுநாதரின் அந்த சீடர்? யார் சென்னையில் இறந்தவர்? கரெக்டா தெரியல. சரி, இன்னொரு நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். கேள்வியை படித்து விட்டு ஏதோ ஒரு பதிலுடன் தொடர்பு கொண்டா நல்லா இருக்கும். ஹலோ. ஹலோ, உங்க பெயர்? டிவி வால்யூம், டிவி வால்யூம் குறைச்சிட்டு இல்லைன்னா இப்படி பாருங்க, இல்லைன்னா இப்படி ஒலி எதிரொலின்னு தான் போயிட்டு இருக்கோம். டிவி வால்யூம் குறையுங்க முதல்ல. இன்னும் குறைக்கல. உங்க பெயர்? பாஸ்கர். பாஸ்கர், எங்கிருந்து பேசுறீங்க? மதுரையிலிருந்து பேசுறேன். மதுரையில இருந்து. இதுக்கான விடை உங்களுக்கு தெரியுமா? சென்னையில் இருந்த இயேசுநாதரின் பிரதம சீடர்களில் ஒருவர் யார்? ஜுடாஸ் இஸ்கரியாட். யாருங்க? ஜுடாஸ் இஸ்கரியாட். ஜுடாஸ் இஸ் இஸ்கரியாட். இல்ல, இன்னொரு நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நீங்கள் பெயரை தெளிவாக சொல்லவில்லை. ஹலோ. ஹலோ, உங்க பெயர்? போத்திஷரி. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? பட்டுக்கோட்டையில இருந்து. ஓகே, பட்டுக்கோட்டை நேயர், பதில் சொல்லுங்க பட்டுன்னு. கேள்விக்கான விடை என்ன? கேக்குறீங்க இல்லையே அப்படின்னு தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. சரியான பதிலுடன் காத்திருக்கும் இன்னொரு நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். சென்னையில் இருந்த இயேசுநாதரின் பிரதம சீடர் யார்? ஹலோ.
முதல்லாம் எல்லா நேயர்களும் ஒழுங்கா டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசினாங்க. இப்ப கடந்த ரெண்டு மூணு பேர் டிவி வால்யூம் ஃபுல்லா வச்சுக்கிட்டே பேசுறீங்க, இது சங்கடங்களை உருவாக்கும். விடை தெரிந்த நேயர்கள் டிவி வால்யூமை குறைச்சிட்டு எங்களோட கான்டாக்ட் பண்ணுங்க. கேள்வி நேயர்கள் தொடர்பு கொள்கிறார்கள், பதில் தெரியலன்ற காரணத்தாலேயோ என்னவோ. ஹலோ, அலமேலு ஃப்ரம் மதுரை சார். அலமேலு மதுரை, இதுக்கான விடை என்ன? செயின்ட் தாமஸ். செயின்ட் தாமஸ், மிகச்சரியாக சொன்னார். எங்க அவர் இறந்தாருன்னு தெரியுமா? சென்னையில செயின்ட் தாமஸ் மன்றோ அவர் இறந்த இடம். கரெக்ட், செயின்ட் தாமஸ் மவுண்ட், அங்கேதான் அவர் இறந்ததாக கருதப்படுகிறது. அவர் உடல் வந்து மயிலாப்பூர்ல வந்து அடக்கம் செய்யப்பட்டது. சான்தோம்னு சொல்றோம் இல்லையா சர்ச்சு, அந்த சான்தோம், தோம் என்பது தாமஸை குறிக்கிறது, சான் என்பது செயின்ட் என்பதன் மறு உருவாக்கம். மிகச்சரியாக சொன்னீர்கள் விடையை, வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி, இதுதான் கடைசி கேள்வியாக இருக்கும் நினைக்கிறேன், இந்த கேள்விக்கும் பதில் சொல்லிடுங்க. இப்போது பாராளுமன்றங்கள் உலகின் பல நாடுகளில் இயங்குகின்றன. எங்கெல்லாம் ஜனநாயகம் இருக்கும் அங்கெல்லாம் பாராளுமன்றம் இருக்கும். அதில் ஆல்திங், ஏஆல் ALTHING என்பதுதான் மிக மிக பழமையான பாராளுமன்றம். அதாவது மிக மிக அதிக ஆண்டுகளுக்கு தொடர்ந்து இயங்கி வரும் பாராளுமன்றம். இது எந்த நாட்டை சேர்ந்தது? ஆல்திங் என்பது ஒரு பாராளுமன்றம், அந்த ஆல்திங் என்பது எந்த நாட்டின் பாராளுமன்றம்? இதுதான் உங்களுக்கான கேள்வி. விடை தெரிந்தவர்கள் உடனடியாக எங்களை அணுகலாம். அது எந்த நாடு? ஆல்திங் என்ற உலகத்திலேயே மிக பழமையான பாராளுமன்றத்தை கொண்டுள்ள அந்த நாடு எது? விடை தெரிந்தவர்கள் உடனடியாக எங்களை அணுகலாம். யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த நேஷன் விச் ஹாஸ் ஆல்திங், விச் இஸ் த ஓல்டஸ்ட் பார்லிமெண்ட் ஃபங்க்ஷனிங் இன் த வேர்ல்டு. ஹலோ, ஹலோ, உங்க பெயர்? பானுமதி சார். பானுமதி, எங்கிருந்து பேசுறீங்க? சென்னை. சொல்லுங்க, விடை என்ன? ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்து, இதை எப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த விவரத்தை? என்பதுதான் மிக பழமையான பாராளுமன்றம். ஆக ஏதோ தேர்வுக்காகவோ அல்லது விருப்பத்துக்காகவோ படித்த விவரம் இப்போது உங்களுக்கு உதவி இருக்கிறது. மிகவும் நன்றி, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்கள். இன்றைய நிகழ்ச்சி நேரம் முடிந்து விட்டதால் முடித்துக் கொள்கிறோம். எந்த ஐந்து பரிசு கேள்வி என்பதை இப்போது பார்க்கலாம். அலாவுதீன் கில்ஜி என்று ஒரு வீடியோவை காண்பித்துவிட்டு சொன்னோம். அந்த விடையை சொன்னவர் பரிசுக்கு உரியவராகிறார். அடுத்தது ஆ என்று தொடங்குகிற மூணு வார்த்தைகள், ஆமணக்கு, ஆங் சான் சூச்சி, ஆத்திச்சூடி, இந்த மூன்றையும் கண்டுபிடித்து நேயர் பரிசுக்கு உரியவராகிறார். அடுத்தது நறுமுகையே நறுமுகையே, இரு பாடகர்களின் புகைப்படங்களை காட்டினோம். உன்னிகிருஷ்ணன், பாம்பே ஜெயஸ்ரீ இணைந்து பாடிய நறுமுகையே என்ற பாடலை கண்டுபிடித்தவருக்கும் பரிசு நிச்சயம் வந்து சேரும். அடுத்தது பேநசீர் பூட்டோ, அந்த பேநசீர் பூட்டோ என்ற விடையை யாரும் சொல்லவில்லை, அதனால் வேறொரு கேள்விக்கு சரியான விடை அளித்தவருக்கு பரிசு கூறியவராகிறார். அந்த பூரி என்பதை சொன்னார் இல்லையா, பூரி ஜெகநாதர், அமரீஷ் பூரி, ஓம் பூரி, அவருக்கும் லிடியன் என்பதற்கான விடையை கூறவில்லை. ஆனால் அந்த மூக்கு வழியாக ஏன் சுவாசிக்க வேண்டும் என்பதற்கு முதல் காரணத்தை மிக அருமையாக விரிவாக ஒரு நேயர் கூறினார். அவரும் பரிசுக்கு உரியவராகிறார். ஆக இந்த நிகழ்ச்சி இப்போது முடிவுக்கு வருகிறது. ஆனால் இது ஒரு தொடர் நிகழ்ச்சி. ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணியிலிருந்து 11 மணி வரை இது ஒளிபரப்பாகிறது. நீங்கள் மின்னஞ்சலிலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதை நோட் பண்ணிக்கலாம் நீங்கள், ddgeneralquiz@gmail.com ddgeneralquiz@gmail.com என்பது எங்கள் மின்னஞ்சல் முகவரி. இதோ திரையில் அதுக்கு இருக்கிறது, அதை நீங்கள் இதோ இங்கே பிளாக் ஸ்பாட்டும் இருக்கிறது, இவற்றை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்கள் கருத்துகள் எங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதை கொண்டு மேலும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியும் என்று நம்புகிறோம். ஆக உங்கள் கருத்துக்களை தவறாமல் எங்களுக்கு எழுதுங்கள். பங்கு கொள்ளாமல் இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.